ஸ்ரீ வைசாக புராணம் 4வது அத்தியாயம். பலவிதமான தானங்கள், அதனுடைய மகிமை. நாரத முனிவரின் வார்த்தைகளை கேட்ட அம்பரீஷ சக்கரவர்த்தி கூறினார், நாரத முனிவருக்கு வணக்கம். வைசாக மாதத்தில் செய்யக்கூட தானம் ஏதேனும் உள்ளதா? மேலும் அதன் பயன்கள் என்ன? அவை என்ன தானங்கள்? அவர் தனது முடிவுகளை கருணையுடன் விளக்க வேண்டும் என்று நான் கோரினேன். அப்போது நாரத முனிவர் கூறினார், தர்ப்பணத்திற்கு காரணமான சத்பிராமண இல்லத்திற்கு பாராயங்கத்தை படுக்கை தானம் செய்பவர்கள் உடலில் நோய் துன்பங்கள் இன்றி வாழ்வர். எவ்வளவோ தட்ப வெப்பநிலை நோய்கள் வந்தாலும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இவ்வுலகின் அனைத்து இன்பங்களையும் அனுபவிப்பவர். இனி பாவங்கள் இருக்காது. அது மட்டுமல்லாமல் முடிவே இல்லை, மகா யோகங்கள் கூட பெற முடியாது. வைசாக மாத உஷ்ணத்தால் கஷ்டப்பட்ட பிராமண பெருமக்களுக்கு, தங்கள் உழைப்பை இழந்த மக்களுக்கு, யுதமான பலனை தந்தவர்களுக்கு இவ்வுலகின் துன்பம் கிடைக்காது. அந்த நல்ல மனிதர், அந்த படுக்கையில் உறங்கி அமர்ந்திருக்கும் சத்பிராமணர், தானம் செய்பவர், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் எரியும் தூபம் போல் அழிந்து போகும். உலக இன்பங்களை அனுபவித்து முக்தி பெறுவேன். குடிப்பது ஒன்றே நற்பண்பு. படுக்கையில் கசிப்பு, மெத்தை அல்லது துணி தானம், நல்ல உணவு மற்றும் நல்ல உணவு உடன் கூடிய தண்ணீரை தானம் செய்பவர்கள் எம்பெருமானார் மற்றும் எம்பெருமானுக்கு சமமானவர்கள். உடல் மற்றும் மன தூய்மை துன்பங்கள் இல்லாமல் அவர்களுடன் அவர்களின் பரம்பரை உருவாகும். உங்களுக்கு நீண்ட ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் மகிமை. ஒரு பாவம் செய்தவன் தன் ஜாதியில் 100 தலைமுறைக்கு பிறக்க மாட்டான். தூசியிலிருந்து விடுபட்டவர் கூட அந்த படுக்கையின் மெத்தையில் கூடிய தலையணையை கேட்பவனுக்கு தானமாக கொடுத்தால், நல்ல உறக்கத்திற்கு காரணமான கட்டில், மெத்தை, தலையணை இவைகளை தானமாக அளித்தார். எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளையும் அளித்து வரும் தானம் செய்பவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிறவியிலும் மகிழ்ச்சி, செல்வம், தர்ம பாராயணம் அனைத்து வெற்றிகளிலும் 7 பிறவிகள் வரை பெரும் புகழுடன் கழித்தார் மற்றும் சுதந்திரமானார்கள். தன்னம்பிக்கை 7 தலைமுறைக்கு முக்தி தரும். புல் தூங்கா முன்னவர் செய்த பாயை தானமாக அளித்தது. அதன் மீது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் செல்வத்தால் நான் உறங்குவேன். ஊர்னா உன்னி பசுவின் ரோமங்கள் தண்ணீரில் விழுந்து நனைய விரும்பவில்லை. அதனால் தான் படுக்கையை தானம் செய்தார்கள். தாம்பத்திய விவகாரங்கள் கடலில் இருந்தாலும் அந்த அசிங்கங்களின் அந்தஸ்தை பெறுவீர்கள். படுக்கை தானம் செய்ய முடியாதவர்கள் கடா சாப்பா தானம் செய்யலாம். படுக்கை தானம் செய்பவர்களுடைய புண்ணியமும் கெட்ட காரியம் செய்பவர்களுக்கும் வரும். உறங்குபவர்களுக்கு உறக்கத்தின் உழைப்பும் தூக்கமும் அழிந்துவிடும். கட்டுமான நன்கொடையாளனுக்கு அனைத்து மகிழ்ச்சியும் தரும். அரசன் வைசாக மாதத்தில் போர்வையை தானம் செய்பவர் இரவாமை இழந்து நீண்ட காலம் நிம்மதியான வாழ்வு பெறுவர். சூரியனால் உடுக்கப்பட்டவருக்கு வஸ்திர தானம் செய்தால் முழு ஆயுள் உண்டு. உள்ளிருக்கும் உஷ்ணத்தை நீக்கி கற்பூரத்தை தானம் செய்தால் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் உண்டாகும், துன்பங்கள் அழியும். சிறந்த பிராமணனுக்கு மலர்களை தானமாக அளித்து மக்கள் அனைவரையும் கவர்ந்த மகாராஜா என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்பார். மகன்கள் என்றும் பேர குழந்தைகளுடன் எல்லா மகிழ்ச்சியும் இலவசம். மேஷராசியில் சூரியனிடம் இருந்து வைசாக மாதத்தில் எம்பெருமான் கற்பூரமும் தாம்பூலமும் அளித்து முக்தியில் இருக்கிறார். சந்தனத்தை தானம் செய்தால் தோல் மற்றும் எலும்புகளின் துயரம் அது உலக சுபாவத்தை அளித்து மகிழ்ச்சியாக இருக்கும். துக்கங்களும் பாவங்களும் இல்லாமல் வாழ்வேன். கஸ்தூரி புண்ணாகு வாசனை திரவியங்களை தள்ளினால் துன்பமின்றி வாழ்ந்து முக்தி கிடைக்கும். தாமரை காட்டு மல்லிகை பூக்களை தானம் செய்த மன்னன் என்றென்றும் எம்பெருமானாக வாழ்ந்து அனைவராலும் விரும்பி முக்தி அடைந்தான். மல்லிகை மலர்களை தானம் செய்த வைசாக திருநாளில் மதுசூதனின் அருளால் மகிழ்ச்சியும் சுதந்திரமும் உண்டாகும். 7 பிறவிகளுக்கு மரம், வாசனை, திரவியம், தேங்காய் தானம் செய்தவன் பிராமணனாகவும் வேத பண்டிதனாகவும் பிறந்து 7 ஜென்மங்களோடு விடுதலை பெற்றான். சத்பிராமணனின் வீட்டில் இளைப்பாறும் மண்டபம் கட்டியவரின் பெருமையை விவரிக்க வார்த்தைகள் இல்லை.
நிழல் தரும் மண்டபம், நிழல் மணல் மேடு, குளிரூட்டும் மையம், இவையே வழிபோக்கர்களுக்கும் மக்கள்களுக்கும் நிலம் நிழல் தரும் மண்டபம், நிழலுக்கு கீழே மணல் மேடு, குளிரூட்டும் மையம், உலகநாயகன் கோயில் அமைத்து உதவியவர்கள், வழியில் தோட்டம், குளம், மரம், மண்டபம் கட்டியவனுக்கு மகன்கள் இல்லை, ஆனால் அவன் செய்த தவறுக்கு அஞ்சுவதில்லை. நெய், குளம், தோட்டம், ஓய்வு கூடம், குளிரூட்டும் மையம், பிறருக்கு நற்செயல்கள் செய்தல், மகனே இவை ஏழு. ஏழு குழந்தைகள் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். இவற்றில் ஒன்றை ஒன் செய்தாலும் ஒன்றை ஒன்றை செய்தாலும் மனிதர்களுக்கு புண்ணிய லோகம் கிடைக்காது. சக்கரஸ்திரபணம், யாத்திரை, சஜ்ஜன சங்காத்தியம், நீர்தானம், அன்னதானம், சுயதானம், மரம் நடுதல், மகனுக்கு ஏழேழு பிள்ளைகள் என்று வேதங்கள் கூறுகின்றன. அரசர் மரம் நடுவதால் மிகுந்த புண்ணியம் கிடைக்கும். நூற்றுக்கணக்கான நற்செயல்கள் செய்தாலும் குழந்தை இல்லாதவனுக்கு புண்ணியலோகம் கிடைப்பதில்லை. மேலே குறிப்பிட்டுள்ள ஏழு சந்ததிகளில் ஏதேனும் ஒன்றை செய்தவன் மூலம் அவற்றில் ஏதேனும் ஒன்றை செய்து அவர் புண்ணியலோகம் பிரவேசிக்கலாம். புண்ணிய பாவம், விலங்குகள், ஞானமில்லாத மரங்கள், நல்ல பயிற்சி இல்லாததால் புண்ணிய உலகத்தை அடைவதில்லை. ஆனால் அதை செய்யாதவர்கள் புண்ணிய பாவம் உள்ள மனிதர்களின் நற்பண்புகளை ஒழித்தால் புண்ணிய உலக தாயத்துக்கள் கிடைக்கும். சிறந்த போகச் செயல், கற்பூரம், பின்னாக வாசனை திரவியங்கள், தாம்பூலம், சத்பிராமணனுக்கு தானம் செய்தவர்களின் பாவங்கள் அனைத்தும் விலகும். தாம்பூல தானம் செய்பவர் புகழ், தைரியம், செல்வம் பெறுவர். நோயாளி ஒருவர் தாம்பூல தானம் செய்தால் நிச்சயமாக குணமடைவார். தாம்பூல தானம் செய்தால் ஆரோக்கியமானவர் விடுதலை பெறுவார். வைசாக மாதத்தில் சூடான மோர் தானம் செய்பவர் படித்த பணக்காரர் ஒரு நகை. ஏனெனில் கோடையில் தங்க தானம் செய்வது நிச்சயம் சாத்தியம். நீர்மோர் தானம் செய்யலாம். கோடையில் பயணம் செய்து சோர்வாக இருப்பவருக்கு மோர் கொடுப்பது அதிக புண்ணியத்தை தரும். எலுமிச்சப்பழம் சாறு, உப்பு, மோர் கலந்த கலவைக்கு நன்மை பயக்கும். வைசாக மாதத்தில் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற வழிபோக்கர்களுக்கும் சத்பிராமணர்களுக்கும் தயிர் பானை கொடுத்தால் என்ன பலன் என்பதை கூற விரும்புகிறேன். எல்லையற்ற தகுதி உணர்வு. பிரியமான, வைசாக அமாவாசையில் லக்ஷ்மி வல்லபதாரரின் மதுசூதனனுக்கு அரிசி தானம் செய்பவர்கள் பூரண வாழ்வு பெற்று சகல நற்பலன்களையும் பெறுவர். புகழ்பெற்ற கோக்ருதத்தை சத்பிராமணனுக்கு தானம் செய்பவர்கள் அஸ்வமேத யாகத்தின் குணங்களுடன் விஷ்ணு பாதத்தையும் அடைவார்கள். விஷ்ணு மாதத்தில் வெள்ளம் வெள்ளரிக்காய் தானம் செய்பவர்கள் சகல பாவங்களும் நீங்கி வெள்ளத்தீவு செல்வர். பகலில் வெயிலில் களைத்து போனவனுக்கு மாலையில் கமுகு, புண்ணியமந்தம் என்ற பிரம்மனுக்கு கரும்பு தானம். வைகாசி மாத மாலையில் சூரியனால் களைப்படைந்த பிராமணனுக்கு பானகம் தானம் செய்தால் விஷ்ணு லோகம் சென்றதால் செய்த பாவங்கள் நீங்கும். பழங்கள் மற்றும் பானங்கள் தானம் செய்யும் இடத்தில் தானம் செய்பவரின் பெற்றோருக்கும் தெய்வங்களுக்கும் அமுதம் கிடைக்கும், அதே மகிழ்ச்சி கிடைக்கும். தானம் செய்பவருக்கு முன்னோர்களின் ஆசிகள் கிடைக்கும். வைசாக மாதத்தில் மாம்பழத்தை பானத்துடன் சேர்த்து தானம் செய்தால் சகல பாவங்களும் விலகும், புண்ணிய உலகம் அடையும். சைத்திர மாதம் அதாவது சித்திரை மாதம் அமாவாசை நாளில் பானகம் நிரப்பிய பானையை தானம் செய்தால் கயை க்ஷேத்திரம் சென்று பித்ரு வழிபாடு செய்த புண்ணியத்தை பெறுவீர்கள். அந்த பண முனையில் கஸ்தூரி, கற்பூரம், ஊதுபத்தி, நந்தலி அமாவாசையில் தானம் செய்து அம்பரீஷ அரசருக்கு நாரதர் விளக்கினார். வைசாக புராணத்தின் நான்காவது அத்தியாயம் நிறைவடைந்தது.